ஹலோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன். 1991 கல்ஃப் வார், இதெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சதாம் ஹுசேனை எதிர்த்து குறிப்பாக அமெரிக்கா அவங்க கூட ஒரு 30+ கண்ட்ரி சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இந்த கல்ஃப் வார் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கெலாம் பேசிஸ் என்ன? ஸோ வியாபார பின்னணியா, இல்லை வந்து நாடுகளை எல்லை விரிவாக்கமா, இல்லை எந்த பேசிஸில் இந்த கல்ஃப் வார் ஸ்டார்ட் ஆகுது? இதில் ஏன் அமெரிக்கா இன்வால்வ் ஆகுறாங்க? கடைசியில் அவங்க கோலை அச்சீவ் பண்ணாங்களா அமெரிக்கா, இல்லை சதாம் ஹுசேன் தான் அச்சீவ் பண்ணாரா? ஸோ என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ என்ன, யாருக்கு இதில் வெற்றி அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்னா இந்த போர் எப்படி நடக்குதுன்றதுக்கு முன்னாடி சதாம் ஹுசேன் ஈராக்குக்கும் ஈரானுக்குமே பிரச்சனை நடந்தது. ஸோ அப்போ ஈரானை எதிர்த்து சதாம் ஹுசேனோட ஈராக் அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு அந்த டைமில் சப்போர்ட் பண்ணது யாருன்னா அமெரிக்காவுமே சப்போர்ட் பண்ணாங்க சதாம் ஹுசேனுக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன் சதாம் ஹுசேனுக்கு அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஈரானில் இருக்கிற ஆட்சி வந்து அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டானது. ஸோ அப்போ அதை எதிர்க்கிற ஈராக்குக்கு கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஹெல்ப்பு சதாம் ஹுசேனுக்கு அப்போ இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஒரு பக்கம் பார்த்துட்டோம். அவங்களுடைய பக்கத்தில் இருந்த கண்ட்ரீஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, குவைத், யுஏஇ இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாமே ஃபண்டு காசு பணம் கொடுத்து சதாம் ஹுசேனுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க ஈராக் ஈரான் போரில். கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, ஃபண்டு கொடுத்துருக்காங்க குவைத்து. ஸோ இவங்க மேலேயே எப்படி கல்ஃப் வார் அப்படின்றது, சதாம் ஹுசேன் அவங்களுடைய ஈராக்குடைய மிலிட்ரி வந்து குவைத்தை இன்வைட் பண்ணி ஆக்குபை பண்ணி அவங்க ஈராக்கோட இணைக்கிறது தான் அந்த கல்ஃப் வார். ஸோ அப்போ ஃபண்டு கொடுத்து காசு கொடுத்த ஒரு நாட்டையே சதாம் ஹுசேன் இணைக்கலாமா? இது தப்பாக தெரியுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணுன்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்னும் டெப்த்தாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலகட்டத்தில் ஈராக்கை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலை மட்டுமே நம்பியிருந்தாங்க. ஸோ அதை தான் அவங்க விற்று பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ $18 கிட்ட ஒரு பேரல் விற்கிதுன்னு வச்சிங்களேன், திடீர்னு பார்த்தா $12 அப்படின்னு போகுது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஈராக்கை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த ஒபேக் நாடுகள்லாம் இந்தந்த நாடு இவ்வளோ தான் கோட்டா அப்படின்னு வச்சுருப்பாங்க, அதுபடி தான் ஒவ்வொருத்தவங்களும் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதெல்லாம் மதிக்காமல் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாங்க குவைத், யுஏஇ அப்படின்றது தான் ஈராக் வைக்கிற குற்றச்சாட்டு. ஸோ இப்போ இந்த குற்றச்சாட்டுனால ஏன் இதுன்னா, அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டாக இவ்வளோ தான் கோட்டை, அதை தாண்டி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னா, ஸோ அப்போ அவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒரு லிமிட்டில் வச்சுருந்தால் தான் ஆயில் ப்ரொடக்ஷனை விலையும் அதே லிமிட்டில் இல்லை ஹையாக வச்சுருக்க முடியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம காசு பார்க்க முடியும். ஸோ இவங்க மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரொடியூஸ் பண்ணிட்டால் இவங்க அதிகம் காசு பார்த்துருவாங்க, ஓவரால் விலை கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ யுஏஇ மேலேயும் குவைத் மேலேயும் சதாம் ஹுசேன், நீங்கள் பண்ணுறது தப்பு, இதை இமீடியட்டாக நிறுத்திக்கணும், இதனால் வந்து பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ இதை ஒரு பேஸ் காரணத்தை வச்சு அட்டாக்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொரு பிரச்சனையும் இவங்களுக்குள்ள வருது. நாங்கள் அந்த காசுலாம் கொடுத்தோம் இல்லையா ஈரான் கூட சண்டை போட, அந்த காசுலாம் வந்து இத்தனை பில்லியன் கிட்ட வருது, அதெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குவைத் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏற்கனவே நம்ம வந்து பிரச்சனையில் இருக்கேன், ஆனால் அதில் அந்த பணத்தெல்லாம் திருப்பி தர முடியாதுன்ற ரேஞ்சுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வாரே உங்கள் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் அதை ரைட் ஆஃப் பண்ணிவிடுங்க, வா அந்த காசை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, நீ அந்த அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத் நிற்கிறாங்க. அப்போ இன்னொரு குற்றச்சாட்டை சதாம் ஹுசேன் குவைத் மேலே வைக்கிறார். என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த எண்ணெய் கிணறுலாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் அந்த எங்கள் பார்டர் ஒட்டி வச்சுருக்கீங்க, அதில் எப்படி ட்ரில்லாம் போட்டு எங்கள் நாட்டில் இருக்கிற ஆயிலெல்லாம் நீங்கள் உறிஞ்சிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்காக நீங்கள் இத்தனை மில்லியன் வந்து எங்களுக்கு இழப்பீடாக தரணும் அப்படின்னு வைக்கிறார். அதுக்குமே குவைத் வந்து, இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது அவ்வளோலாம் தர முடியாது, வேணால் கொஞ்சம் தரோன்ற மாதிரி வராங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு மெயினாக ஒரு அக்யூசேஷன் வைக்கிறேன், என்னென்னா குவைத் வந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா நீங்கள் ஈராக் கூட தான் இருந்திருக்கிறீங்க, முதல் உலக போகிறப்ப பிரிட்டிஷ் தான் வந்து உங்களை பிரித்து விட்டாங்க, ஸோ அதனால் நீங்கள் எங்கள் நாட்டோட ஒரு பகுதி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டார். ஸோ அப்போ அவங்க மேலே படையெடுக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் சதாம் ஹுசேன் இங்கே கொண்டு வந்துட்டார். அப்போ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியோ, இல்லை வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற மற்ற நாடுகள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லா நாடுகளுமே மத்தியஸ்தம் பேச வராங்க. ஸோ யுஏஇ சவுதி அரேபியா எல்லாமே சண்டலாம் வாணா அப்படின்ன உடனே சதாம் ஹுசேன் ஒரு சொல்கிறார், நான் வந்து இன்வைட்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு 2-3 நாளே படையெடுக்கிறார். குவைத்துன்றது ரொம்ப குட்டி நாடு அப்படின்னு. ஸோ இமீடியட்டாக அங்கே இருக்கிற ஆட்சியை அங்கே கைப்பற்றிட்டு அவருக்கு ஃபேவரான ஒரு ஆட்சியை அங்கே வச்சுட்டு, இத்தனை சொல்கிறார்,
எங்களோட இன்னொரு ஸ்டேட் குவைத், ஈராக்கோட இன்னொரு ஸ்டேட் குவைத் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். இதுதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய விவாதம் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படியே விட்டோம்னா சதாம் ஹுசைனோட அடுத்த டார்கெட், அவர் அந்த படை எல்லாமே வந்து சவுதி அரேபியா பக்கம் அந்த மற்ற கல்ஃப் கண்ட்ரி பக்கம் திருப்பிடுவார் அப்படின்ற பயம்தான். ஸோ அப்படி திருப்பினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயிலோட மெஜாரிட்டி சதாம் ஹுசைன் கையில் போயிடும். ஸோ மிடில் ஈஸ்டோட ஆயிலே சதாம் ஹுசைன் கையில் போயிடுச்சுன்னா, ஸோ அவர் நினைக்கிறது தான் சட்டம். இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஏன்னா அது அவங்க கையில் இருக்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்களே. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய போட்டி வந்துடுச்சு. யுனைடெட் நேஷனில் தீர்மானம் கொண்டு வராங்க, இமீடியட்டாக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவர் கண்டுக்கவே இல்லை. உடனே வந்து என்ன பண்ணாங்க, பொருளாதார தடை. இன்றைக்கி நம்ம கேட்குறோம் இல்லையா, அந்த பொருளாதார தடை விதிக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து அவர் கூட சகவாசம் வச்சுக்கூடாது அப்படின்ட்டு தடை விதிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை, அங்கேருந்து அவர் படையை விலக்கவே இல்லை. ஸோ இந்த இன்வேஷன் குவைத் அவர் கேப்சர் பண்ணது பார்த்தனா ஆகஸ்ட் 1-2 இந்த தேதியில் 1991 இன்வேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஜான்வரி வரைக்குமே இது அப்படியே தான் இருக்குது. ஸோ அவருடைய அவங்களுடைய ஈராக்கோடைய ஃபோர்ஸ் தான் குவைத்தில் இருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தோன்னா யுனைடெட் நேஷனில் எல்லாம் நடக்கிறது எல்லாமே அமெரிக்காவுக்கு சாதகமாக, யாருமே எதிர்த்து வீட்டோலாம் பயன்படுத்தலை. ஸோ நல்லா யோசிச்சோம்னா இந்த 1991 ஆகஸ்ட்டில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா அந்த டைமில் சோவியத் யூனியன் உடஞ்சிக்கிட்டே வர்ற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1991 அந்த டிசம்பர்லாம் அவங்க ஸ்ப்ளிட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அமெரிக்காவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாதகமான முடிவு அங்கே வந்துடுது. அப்போ தான் ஜார்ஜ் அங்கே வந்து HW புஷ் அவர் இருந்தார் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த படையெல்லாம் ஈராக்கோடைய படைகள்லாம் வெளியேறல குவைத்திலேருந்து அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எங்களோட ஃபோர்ஸ் அனுப்புவோம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அமெரிக்கா பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, எடுத்தவுடனே அவங்க அட்டாக் ஆரம்பிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும், எஞ்சி இருக்கிற ஃப்ரெண்டை காப்பாற்றணும், அப்புறம் ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்டை காப்பாற்றணும், அப்புறம் எதிரியை அங்கே பிளாக் பண்ணோம். ஸோ அப்படி இப்படி 3 வியூஸ் அவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வகுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ ஈராக் வந்து குவைத்தை அட்டாக் பண்ண உடனேவே அவங்க வந்து சவுதி அரேபியா யூஏ அங்கெல்லாம் பார்த்தோம்னா அமெரிக்கா ஃபுல் ஃபோர்ஸ் அங்கே இறக்கினாங்க. கிட்டத்தட்ட 500,000 ஃபோர்ஸுக்கிட்ட அங்கே இறக்கியிருந்தாங்கன்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, ஃபர்தராக சதாம் ஹுசைன் அங்கே அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ ஷீல்டு அங்கே உருவாக்கிட்டாங்க, ஆப்ரேஷன் டெசர்ட் ஷீல்டு அப்படின்றத அங்கே ஃபஸ்ட்டு உருவாக்கினாங்க. இதனால் வந்து குவைத்தோடு அவரை லிமிட் பண்ணிட்டாங்க சதாம் ஹுசைன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி நடத்தி பார்த்தாங்க, எதுவுமே முடியல. ஸோ அப்போ ஒரு அல்டிமேட்டம், இறுதி எச்சரிக்கை கொடுப்பாங்க இல்லையா, January 16. ஸோ இதோட இதுக்குள்ளே நீங்கள் வந்து வெளியில் போயிடலன்னா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையுமே சதாம் ஹுசைன் கண்டுக்கல. இப்போ ஏன்னா அப்போ எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா, சதாம் ஹுசைன் பயங்கரமாக திருப்பி அட்டாக் பண்ணுவார். ஸோ வீக்லி வந்து அமெரிக்காவுக்கு வந்து 1000,000 சோல்ஜர்ஸ் இழப்பாங்க, உயிரிழப்பாங்க அப்படின்னு கணிச்சாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லிட்டு January 17 ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதாவது வியட்நாமில் ஒரு கிட்டத்தட்ட 9 மாதத்தில் எவ்வளோ ப்ரிசிஷன் கைடு மிசைலில் அட்டாக் பண்ணியிருப்பாங்களோ அதை விட டபுள் மடங்கு மிசைல் ஏவுகணைகளை பாமா வந்து ஒரு 6 வாரத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே என்ன 9 மாதத்தில் யூஸ் பண்ணுறோம், 6 வாரத்தில் டபுள் மடங்காக வந்து ஈராக்கோடைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்லாம் பார்த்து கரெக்டாக அட்டாக் பண்ணியிருப்பே இருப்பாங்க. ஸோ உலகத்துக்கு அமெரிக்கா அவங்களோட டெக்னாலஜி பவரை அந்த இடத்துல காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதில் பயங்கரமாக நில குழிஞ்சிடுறாங்க ஈராக். ஸோ திருப்பி பதிலடி கொடுத்தாங்களா அப்படின்னா, அவங்ககிட்ட இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஸ்குட் மிசைல்ஸாக இருந்தது, அதை வச்சு இந்த சவுதி அரேபியா இஸ்ரேலை அட்டாக் பண்ணுறாங்க. சம்மந்தம் இல்லாமல் இஸ்ரேலை ஏன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இஸ்ரேலை அட்டாக் பண்ணால் இஸ்ரேல் திரும்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க ஈராக் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஸ்ரேல் அப்புறம் அரபு வாரை கொண்டு வந்து இந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவர் சதாம் ஹுசைன் அங்கே யோசிச்சிருப்பார். ஆனால் வந்து அமெரிக்கா சொன்னது என்னென்னா, நீ அவன் எவ்வளோ அடித்தாலும் திருப்பி அடிக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் திரும்பி அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க ஈராக்கை. ஸோ அப்போ என்ன தான் பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா எப்படி காப்பாற்றினா, அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் அப்போலாம் டெவலப்மெண்ட் இருந்து, ஸோ அதை வச்சு இஸ்ரேல் மேலே அட்டாக் நடத்தாமல் அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபுல் அட்டாக் பண்ணி வான்வழி தாக்குதல் நடத்தி மேஜர் டேமேஜை ஈராக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து தான் ஆப்ரேஷன் டெசர்ட் சேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட தரைப்படையை அமுச்சு இமீடியட்டாக 100 hoursலன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ குயிக்காக அவங்களுடைய படைகள், ஈராக்கோட படைகள் எல்லாத்தையும் இதிலேருந்து குவைத்திலேருந்து வெளியே அனுப்பியிருப்பாங்க, ரிட்ரீட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போகிறப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஈராக்கோட படைகள்லாம் எல்லா எண்ணெய் கிணறுக்கும் தீ வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்போ உடனடியாக அவங்க வந்து அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் சதாம் ஹுசைன் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துடுவார்.
என்ன அப்படின்னா, நாங்கள் படைகள்லாம் வெளியேறோம், இப்பவுமே அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ இப்போ இந்த இடத்துல யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸ்ட்ராட்டஜிக்காக அமெரிக்கா ஜெயிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, அபிசா என்ன பண்ணியிருக்குன்னா, ஈராக் உள்ள வரைக்கும் போய் அட்டாக் பண்ணி அவங்க ரெஜிம் சேஞ்சை பண்ணிட்டு வந்திருக்கணும். அப்படி தான் யூஸ்வலாக அமெரிக்கா பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க பண்ணலை, சதாம் ஹுசேனை அப்படியே விடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து அவர் திரும்ப குவைத் அட்டாக்கை 1994 ட்ரை பண்ணுறார். திரும்ப 2003 பெரிய அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் இந்த போர் நடக்குது, இதெல்லாம் பார்க்குறோம் கிளாஷ். ஸோ அப்போ அவங்க அந்த டைமில் 1991 அப்பர் ஹேண்ட் இருந்துமே அதை விட்டுட்டாங்க. ஸோ அது ஏன் அப்போ வந்து அதிபர் அந்த புஷ் விட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன படுதோல்வி அடைஞ்ச ஈராக் பார்த்தோம்னா அங்கேவே ரெஜிம் சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு கணித்தார். கணித்தது பழகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி அவர் ஆட்சி மாற்றம் பண்ணனா அவர் வந்து அரபு வேர்ல்டில் ஒரு பெரிய ஹீரோவாகிடுவார் அப்படின்ற மாதிரி அவங்க யோசித்தாங்க. ஸோ இந்த காரணத்தால் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஏன்னா உயிரிழப்பை பார்த்தோன்னா அமெரிக்கா சைடு இல்லை இந்த கூட்டணி படைகள்லாம் ஒரு 100-200 தான் இறந்துருப்பாங்க. இங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் இவங்க ஈராக் படைகளில் 30,000-40,000 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க. ஸோ அந்த வேரியேஷன் பார்க்கணும், அவ்வளோ பேர் இறந்துருப்பாங்கன்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது சாதாரண என்ன பண்ணிப்பாருன்னா, நாங்கள் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணலை, வெப்பன் வச்சிடலை, அதுக்கான சர்ச் நீங்கள் பண்ணிக்கலான்ற அந்த அப்ரூவலும் அங்கே கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட் நடந்திருக்கும். ஸோ அப்போ குவைத்திலேருந்து வெளியேற்றிட்டாங்கன்றதை மட்டும் பார்க்குறோம். அதுக்கடுத்தது ஆனால் வந்து பார்த்தோம்னா அந்த ரெஜிம் சேஞ்ச், ஈராக்கை உள்ளே போயிலாம் அவங்க அட்டாக்கே பண்ணல அமெரிக்கா படைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய லெசனை வேர்ல்டுக்கு இல்லை அமெரிக்காவுக்கு எதிர்க்கிற கண்ட்ரிக்கு கொடுத்துச்சுன்றதை நம்ம பார்க்கணும். என்ன லெசனை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவை யார் எதிர்த்தாலும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன், அதாவது நியூக்ளியர் பாம்பு இல்லாமல் அவங்கள எதிர்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு உண்மையை உலகத்துக்கு காட்டிடுச்சு அப்படின்றது தான். ஸோ இப்போ அதனால தான் இன்றைய வரையும் பார்த்தா நார்த் கொரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக வர இந்த ஈரான் வரைக்கும் இதில் முனைப்பு காட்டுறாங்கன்றதை நம்ம பார்க்கோம். சரிங்க, இந்த கல்ஃப் வாரை பற்றி நம்ம சொன்ன தகவல் உங்களுக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இப்போ ஆரம்பத்தில் எப்படி அந்த ஆயில் வர்த்தகத்தில் ஆரம்பித்தது எப்படி ஒரு போரில் போயிட்டு பெரிய இழப்போட முடியுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதில் உங்களுக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்களேன். ஸோ யார் ஜெயித்தாங்க, உங்களுடைய கருத்து என்ன, யாருக்கு இதில் வந்து ஒரு அதிக கெயின் அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.